நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் கோடை வெயில், கோடை மழை மற்றும் பருவமழை காலத்தில் வானிலை, இருவேறு பருவமழைகள் எப்படி இருக்கும்? வானிலை முன்னோட்டம்தான், துல்லிய அறிக்கை கிடையாது, வானிலை முன்னோட்டம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. ஏற்கனவே அறிவித்தது தான், சிறு மாறுதல் கூட ஏற்பட்டிருக்கிறது, அதை இந்த அப்டேட்ஸில் அறிவிக்கிறேன். முதல்ல கோடை மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே கோடை மழையை பற்றி சொல்லியிருக்கிறோம், வடகிழக்கு தென்மேற்கு பருவமழைகள் எப்படி இருக்கும் என்பதையும் இதில் பார்ப்போம். அதாவது கோடை மழையை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் வரும்பொழுது தான் வெப்பம் இன்னும் அதிகரிக்கும். சார், இப்போ என்னாச்சு, வெப்பம் அதிகரித்து தான் இருக்குது. வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது பிப்ரவரியில், குளிர் குறைந்திருக்கிறது, இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலையும் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை மன்னார்குடியில் 26 டிகிரி, குறைந்தபட்ச வெப்பநிலை 22-23 இருந்துச்சு. சுமார் 4 நாட்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 இருக்கிறது. ஆக அதிகபட்ச வெப்பநிலையும் உயரும். அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரியை நேற்று முடிந்தின வரைக்கும் ஈரோட்டில் தொட்டது, நேற்றைக்கு கரூர் பரமத்தில் தொட்டிருக்கிறது. சார் மன்னிக்கவும், கரூர் பரமத்தி, கரூர் பரமத்தியில் தொட்டிருக்கிறது 100 டிகிரி. அதே போல் மதுரையில் மற்றும் ஈரோட்டிலும் கிட்டத்தட்ட 100 டிகிரியை நெருங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கோ நாளைக்கோ அது 100 டிகிரியை மீண்டும் ஒரு சுற்று ஈரோட்டில் தொடும். மதுரைக்கு இன்னும் கொஞ்சம் உயரும். மேலும் பல மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்து இம்மாத இறுதியில் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்து புழுக்கமும் வெயிலும் அதிகமாக இருக்கும். இரவு நேர புழுக்கமும் பகல் நேரத்தில் வெயிலும், வெயிலுடன் கூடிய புழுக்கமும் அதிகரிக்கும். இந்த நிலையில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கிழக்கு காற்றினுடைய, தென்கிழக்கு காற்றினுடைய, உயரடுத்தத்திலிருந்து காற்றினுடைய, அதில் கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து ஆங்காங்கே அது இருகாற்று இணைவின் காரணமாக, கடற்காற்று மற்றும் நிலக்காற்று சந்திப்பின் காரணமாக அது ஆங்காங்கே மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட 25ஆம் தேதி மலைகள் பகுதிகளில் கூட, அதே போல் இருகாற்று இணைவின் காரணமாக ஆங்காங்கே கடலோர பகுதிகளிலையும் நனைக்கு மழை, தூறல் மழை இருக்கலாம். 24 சனிக்கிழமை, 25 ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் ஆங்காங்கே தூறல் நினைக்கலாம். வடகடலோரமும் டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது, தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது, கூடுதல் வாய்ப்பு. வட உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே தூறலாம், தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே நினைக்கலாம், குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் நினைக்கலாம். இந்த மாதம் 22-23 நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், அது நேற்றைக்கும் இன்றைக்கும். நேற்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே தூறல் காணப்பட்டது, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில். நாளை மறுநாள் அதாவது 24-25 தேதிகளில் ஆங்காங்கே டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் தூறலாம் நினைக்கலாம். இப்படி 26-27 தேதியும் தூறல் நினைக்கும் மழை இருக்கும். ஆனால் 25ஆம் தேதியும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. 26-27 இருந்தாலும் பெரிய வாய்ப்பு இல்லை, அதுவும் மேகம் சூழ்ந்து காணப்படலாம், அவ்வளோ தவிர மழைக்கு வாய்ப்பில்லை, தூறலாம் 27 வரைக்கும். 28-29 தேதிகளில் மீண்டும் ஒரு வானிலை மாற்றம், அதாவது மேகமூட்டங்கள் உருவாகும், தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது, தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு தூறலுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள், இதுவரைக்கும் நான் மழையே சொல்லலை, ஒரு சில இடங்களில் தூறல், ஓரிடங்களில் நினைக்கும். அது ஓரிடங்களில் தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல நினைக்கும், புரியுதுங்களா? அது பெரும்பாலும் அதாவது இப்போதைக்கு டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு நாளை மறுநாள் வாய்ப்பு இருக்கிறது, தூறல் நினைக்கும் மழை. அதற்கு பிறகு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் 1-2 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையோரத்திற்கு நன்ற வாய்ப்பு தருகிறது. மார்ச் 1 வாரத்தில் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. மார்ச் 1 வாரத்தில் முதல் வாரத்தின் பின்பகுதியில் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு தான் தெரிகிறது, இதுவரைக்கும் உறுதிப்படுத்தலை, தெரிகிறது. ஆக மார்ச் 15க்கு மேலே வெப்பசலன மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். வெயிலுக்கு பிறகுதான் கடுமையான வெயில் சுட்டரித்த பிறகு மழைக்கும்.
வெயிலை பொறுத்த வரைக்கும் பரவலாக இருக்கும், மழையை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். காரணம் என்னென்னா, எங்கே உச்சபட்ச வெயில் அடித்ததோ அங்கே குறைந்த அழுத்தம் ஏற்படும், கடற்காற்று அங்கே வந்து குவியும், அரபிக்கடல் வங்கக்கடல் காற்று இருவேறு காற்று கிழக்கு மற்றும் மேற்கு தேசிய காற்று உள்ளே வந்து ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். அது மார்ச் 15 தேதிக்கு மேலே கண்டிப்பாக படிப்படியாக அதிகரிக்கும். ஆனால் வெயிலை பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைத்து விட்டுத்தான் அந்த மழையும். வெயில் பரவலாக இருக்கும், எல்லா இடங்களுக்கும் வெயில் வாட்டுதல் உண்டு. ஆனால் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மழையும் இருக்கிறது சராசரிக்கு கூடுதல், வெயிலும் இருக்கிறது கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல். மழை சராசரி கூடுதல்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல 10 சென்டிமீட்டர் பெய்ய ஒரு மாவட்டத்தில் தலா ஒரு சென்டிமீட்டர் பெய்யணும்னா பரவலாக ஒரே இடத்துல போய் 10 சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு சராசரியாகிவிடும். புரியுதுங்களா? ஒரே இடத்துல இப்படி 10 சென்டிமீட்டர் பெய்யும் நான் சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு நம்பரில் முழு நம்பரை சொன்னால் உங்களுக்கு புரியும், ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா புரியுங்கிறதுல சொல்கிறேன். ஒரு இடத்துல பெய்ய வேண்டிய, அதாவது பரவலாக பெய்யக்கூடிய மழை, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒட்டுமொத்தமாக பெஞ்சிட்டு சராசரி கூடுதலாக என்ற அளவிலே ஏற்றிவிடும். அதே போல தான் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் பெய்து விட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரியை ஏற்றிவிடும். அதே போல தான் மழையும் இருக்கிறது, வெயில் கண்டிப்பாக அது பரவலாக இருக்கும். ஓகே, பருவமழைகளை பார்ப்போம். இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் ஐஓடி தான் தொடர்ந்து கொண்டிருக்கு. இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் ஐஓடிக்கான சாதகம் தான் தொடர்ந்து கடல் நீரோட்டம் பயணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் படிப்படியாக நீரோட்டம் என்பது திசை மாறி அது சமநிலை ஐஓடி நியூட்ரல் ஐஓடியாக மாறும். பிறகு அதாவது ஆகஸ்ட் செப்டம்பரில் அது நெகட்டிவ் ஐஓடியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக தென்மேற்கு பருவமழை காலத்தில் பாசிட்டிவ் ஐஓடி ஒரு 75% நாட்களிலும், பிறகு ஒரு 25% நாட்களில் அது நெகட்டிவ் ஐஓடியாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலத்திலும் நெகட்டிவ் ஐஓடியாக தொடரும். ஓகேயா? அடுத்தபடியாக பசிபிக் பெருங்கடலை பார்ப்போம். பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதியில், அதாவது அமெரிக்கா ஒட்டிய பகுதியில் வெப்பநிலை உயர்ந்திருந்தது. இதுவரைக்கும் நாம் எல்னினோ என்று குறிப்பிட்டு கொண்டிருந்தோம். இப்போ எல்னினோ என்பது வீக் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்கு. அது சமநிலையை அடைந்து பிறகு லானின் அமைப்பை மாறும். கடல் நீரோட்டம் தற்பொழுது அமெரிக்க பகுதியிலிருந்து ஆசிய பகுதியை நோக்கி, பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சின கடற்பகுதியை நோக்கி அது கடத்தி கொண்டிருக்கிறது கடல் நீரோட்டங்கள் வெப்பநிலையை. ஆக கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொஞ்சம் முன்கூட்டியே நெகட்டிவ் ஐஓடி வருவதற்கு முன்பே அது பசிபிக் பெருங்கடலில் லானின் அமைப்பை ஏற்படுத்திவிடும். இதனால் கண்டிப்பாக தொடக்கம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் ஒரு சீரற்ற நிலையில் இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருப்பது போல் தெரிந்தாலும் அது ஆகஸ்டிலிருந்து மழைப்பொழிவை கூட்டும். ஆனால் தொடக்கம் மட்டுமே அப்படி இருக்கும். ஆனால் தொடக்கத்திலும் மழை இருக்கும், கோடை மழையும் இருக்கும், தொடக்கத்தில் மழை இருக்கும். ஆனால் சராசரி மழை என்பது ஆகஸ்டிலிருந்து தான் கிடைக்க தொடங்கும். செப்டம்பர் அக்டோபர் மற்றும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அது நெகட்டிவ் ஐஓடியாகவும் பசிபிக் பெருங்கடலில் அது லானினோ அமைப்பாகவும் இருந்து கொண்டு நிகழ்வுகளை வங்கக்கடலுக்கு அனுப்பி வைத்து அந்த நிகழ்வுகள் தென்மேற்கு பருவமழை காலத்தின் இறுதியில் மழைப்பொடிவை, அதாவது ஒடிசா ஆந்திர பிரதேசத்திற்கு அதிகரிக்கும். மழைப்பொடிவை ஒட்டுமொத்த கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழைப்பொடிவு வெப்பச்சலன மழைப்பொடிவு எல்லாம் கூட்டும். செப்டம்பர் அக்டோபரில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் அக்டோபர் ஜூன் ஜூலையை விட ஆகஸ்ட்டில் சற்று கூடும். ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் அக்டோபரில் சிறப்பானது ஒரு தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. அதே போல் வடகிழக்கு பருவமழையும் நிகழ்வுகள் பசிபிக் பெருங்கடலிலிருந்து தாய்லாந்து வளைகுடா தென்சின கடற்பகுதி வழியாக அது வங்கக்கடலுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே வலுவான ஒரு தென்மேற்கு பருவமழையை பொழிய செய்யும். வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கடந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் வறட்சியையும் பல மாவட்டங்களில் அபரிவிதமான மழைப்பொழிவையும் பாதிக்கும் மழைப்பொழிவையும் ஒரு மணி, அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு 95-100 சென்டிமீட்டர்லாம் பெய்தது. இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்த மழைப்பொழிவுலாம் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டும் அதே போல் இருக்கும். ஆனால் இந்த வறட்சி என்பது இல்லாமல் அந்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தரும். குறைந்தபட்ச மழைப்பொழிவும் உண்டு, சராசரிக்கு அதிகமான மழைப்பொழிவும் உண்டு. வறட்சி என்பது இல்லாமல் அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு குறையாத மழைப்பொழிவும், ஒரு சில இடங்களில் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழைப்பொழிவும் இருக்கும். இதன் இப்பொழுது நீண்டகால வானிலைக்கின் கண்ணோட்டம். இணைந்த இருங்கள் வானிலை ஐவரிக்குடன் திட்டமிட்ட பணி செய்தலாம். அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.